வணக்கம். குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியமாக 21வது களஞ்சியமாக சும்மா பேசலாம் வாங்க. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வந்து பார்க்க போகிறோம், சில விஷயங்களை வந்து கற்றுக்க போகிறோம். ஓகே, முதல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, வெட்டுக்கிளியும் ஒரு சில எறும்புகளும். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது படிக்கணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு அஞ்சாவது ஆறாவதுன்னு நினைக்கிறேன், ஆறாவது படிக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டை சுற்றி ஒரு 5 நிமிஷம் வாக்குலேயே பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள்லாம் இருக்கும். அப்போ படிக்கிறதுனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேராக அந்த விவசாய நிலத்தில் போயிட்டு ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்து ஜாலியாக அப்படி படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு முறை நான் தனியாக போய் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்பப்போ பாம்பெல்லாம் கூட அப்படியே சுற்றிட்டு போவோம். அந்த மாதிரி டைமில் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா, எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்கிளி அப்படியே கால் உடஞ்சி மெதுவாக நடக்க அது வந்து டக்கு டக்குன்னு பாஞ்சு போகும். ஆனால் அது கால் உடஞ்சதுனால நகர முடியல, அப்படியே கொஞ்சம் மெதுவாக அப்படியே நகர்ந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அதை சுற்றி நிறைய எறும்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய எறும்புகள் வந்த உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வெட்டுக்கிளி அப்படியே கொஞ்சம் நவருது. கொஞ்சம் நவர ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா, இந்த எறும்புலாம் உடனே தூரமாக ஓரி போயிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அமைதியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே எறும்புகள்லாம் என்ன பண்ணும், பக்கத்தில் வரும். பக்கத்தில் வந்து மறுபடியும் கடிக்க ஆரம்பிக்கும். உடனே வலி தாங்க முடியாமல் இது மறுபடியும் துடிக்கும், மறுபடியும் எறும்புகள்லாம் ஓடி போயிடும். இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, நூற்றுக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து அந்த வெட்டுக்கிளை இறந்துருச்சு. எல்லாம் கடித்து அந்த வெட்டுக்கிளை இறந்துருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், வெட்டுக்கிளியை கம்பேர் பண்ணும்போது எறும்புகள் எவ்வளோ சின்னதுன்னு. அந்த ஒரு நூற்றுக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து அந்த வெட்டுக்கிளியை தர தரம்னு இழுத்துட்டு போயிடுச்சு. இது சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா, நான் பெரிய பையனான வாட்டி பார்த்திங்கன்னா, நம்ம முன்னால் பெரிய ஹீரோக்கள்லாம் இருப்பாங்க, நம்ம பார்த்து பார்த்து வளருவோம். சில பேர் பார்த்தா அப்படி கம்பீரமாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம வீதியில், அவங்கள பார்த்தாவே நமக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சவுண்ட் விட்டுட்டு இருப்பார், வீட்டில் எதை பண்ணுறா இதை பண்ணுறா அப்படி பண்ணு இப்படி பண்ணு, கொஞ்சம் வசதியான குடும்பம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. உடனே அவங்க ஒய்ஃபு அவங்கள பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா கிடக்க மாட்டா, என்ன சத்தம் போடுற, இந்த மாதிரி வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரெண்டு பசங்க பார்த்திங்க அப்படின்னா, மோரர்லஸ் வந்து எந்த வேலைக்கும் போகாமல், ஏன்னா சொத்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எப்படா கொஞ்சம் ஜாபம், இந்த சொத்தை விற்று ஆளுக்கு பாதியாக எடுத்துகிட்டு போகலாமே, பொழைச்சிக்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு விஷயம் நடந்தது. இன்னொரு டைமில் பார்த்திங்கன்னா, குமுதம் புக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் குமுதம் புத்தகம் வந்து ஒரு படிப்பேன். அதில் வந்து சிறுகதைகள் இருக்கும், ஒரு பக்கம் சிறுகதை வரும். அதில் ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ஏழையான ஒருத்தர், அவர் டெய்லி வந்து கொத்து வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் சாப்பாடு வீட்டில். இது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் ஈவினிங் வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு கொத்து வேலைக்கு போயிட்டு. அப்போல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான், சம்பளம் தான் கிடைக்கும் கொத்து வேலைக்கு. அப்போ வந்து அவர் வாங்கிட்டு வர்றாரு, முட்டை வாங்கிட்டு வர்றாரு. அந்த அம்மா வந்து சாப்பாடெலாம் செய்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்புறம் எல்லாம் சாப்பாடெலாம் செஞ்ச வாட்டி அவங்க எல்லோரும் சுற்றி உக்காந்து சாப்பிட்றாங்க. அந்த அம்மா 5 முட்டை செஞ்சு வச்சுருக்காங்க, 5 முட்டை வேவிச்சு வச்சுருக்காங்க. இந்த அம்மா ஒன்று, அந்த 2 பசங்களுக்கு 2, இன்னொரு முட்டை இவருக்கு போட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த பையன் கேட்குறான், எனக்கு இன்னொரு முட்டை வேணும் அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மா வந்து, முடியாதரா, அது உங்கள் அப்பாவுக்கு, அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த பையன் ஓன அடம் பிடிக்கிறான், நீ என்ன அடம் பிடிச்சாலும் சரி நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், உங்கள் அப்பாவுக்கு தான் அதுன்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சுருவாங்க. அப்புறம் நைட்டு வந்து அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, தனியாக கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் அந்த முட்டையை அந்த பையனுக்கு கொடுத்துருந்தா என்ன, ஏன் நீ வந்து அப்படி என்ன நம்ம பெரியவங்க சாப்பிடாட்டி என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அது ஒரு சுயநலம்தான், என் பையன் டெய்லி 1 முட்டையாவது சாப்பிட்டு வளரணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம்தான், நீ 2 முட்டையை சாப்பிட்டு தெம்பாக வேலைக்கு போயிட்டு வந்தீங்கனா தான் அட்லீஸ்ட் டெய்லி இப்போ கிடைக்கிற சாப்பாடும் 1 முட்டையுமாவது அவனுக்கு கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி
அவங்க சொல்கிறாங்க. இதுதான் கதை. இப்போ மூணு சுச்சுவேஷன். ஒன்று என்னென்னா, வெட்டுக்கிளி பயங்கர கம்பீரமாக இருக்குது, அதை வந்து யாராவது கடிக்க வந்தாங்கன்னா அப்படி நகர்ந்துச்சுன்னா எல்லோரும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த வெட்டுக்கிளியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு முன்னால் ஹீரோவாக இருந்த ஒருத்தர் காலப்போக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தார். இன்னொரு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கதையில், இந்த கதையில் நிறைய இடத்துல நடக்கிறதும் கூட தான், நீ நல்லா இருக்கணும், முதல்ல நீ சாப்பிட்டு நல்லா இரு, அப்போ தான் எங்களுக்கு இதுவாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாதுகாக்கிறாங்க. இந்த மூன்று விஷயங்களையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம சில ஒரு விஷயங்களை கற்றுக்குறோம். என்ன அப்படின்னா, முதல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் மற்ற ஏதோ ஒரு உயிருக்கு உணவாக போகிறதுக்கு தான் வளருதுங்க. வெட்டுக்கிளியை எறும்பு எழுத்துட்டு போகலாம், எறும்பை வேறு ஒன்று தின்னுட்டு போகலாம், அந்த எறும்பை திங்கிறத வேறு இன்னொன்று திங்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு உயிரினமும் அது வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அதனுடைய உடலை கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு உயிரினம் கண்டிப்பாக சாப்பிட போகுதுன்னு அர்த்தம். ஆனால் மனிதன் ஒரு விதிவிலக்காக போயிட்டான், மனிதன் யாரும் சாப்பிட்றதில்ல. அதுக்கு பதிலாக ஒன்று நடக்குது, என்ன அப்படின்னா, மனிதன் சம்பாதித்து வைத்த சொத்துக்களையும் பேரையும் மற்றவங்க உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே மனிதர்கள் பட்டு பயங்கர வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அப்படியே பயங்கர வேகமாக போயிட்டுருக்கோம். எதுக்குடான்னா, பணம் சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்களும் அவங்களும் இவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கோம். தயவு செஞ்சு ஓட்டத்தை நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளவு வேகமாக வளர்றீங்களோ அவ்வளவு வேகமாக நீங்கள் மற்றவங்களுக்கு உணவாக போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பணம், உங்களுடைய பொருள், உங்களுடைய பெயர், இது எல்லாத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்துகிறத விட மற்றவங்க தான் உபயோகப்படுத்த போகிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வளர்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிக எதிரிகளை சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, பயங்கரமாக சம்பாதிக்கிறவங்க யாராலையும் உடைக்கவே முடியாத ஒரு பெரிய மொத்த இரும்பு கேட்டு போட்டு அதுக்குள்ளார போய் உக்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடுது. அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இளைஞர்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டி எட்டு தான் அப்படி பயங்கரம், ஏதோ நேற்றே பண்ண வேண்டிய வேலை இன்னும் பண்ணலை, நான் உடனே முடிச்சாகணுங்கிற மாதிரி அவ்வளவு வேகமாக பரபரப்பாக போயிட்டுருக்கோம். பட் கண்டிப்பாக அந்த வேகம் ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் உண்மையாலுமே அந்த வேகத்தால் போய் எங்கேயாவது இடிச்சிக்கிட்டாலும் பிரச்சனை தான். ஒரே ஒரு நாள் இடிச்சிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு கால் சரியாக வரலன்னா காலம் முழுசும் கால் சரியாக வராது. இல்லை உயிரே போச்சுன்னா போனது போனதான். மீறி நீங்கள் பயங்கரமாக சீக்கிரமாக வளர்ந்துட்டீங்க, சின்ன வயசுலேயும் ரொம்ப சம்பாதிச்சிடுறீங்க, அப்போ என்னாகும், நம்ம நிச்சயமாக மற்றவங்களுக்கு இரையாகத்தான் போகிறோம். நல்லா கவனித்து பாருங்கள், பிராய்லர் கோழி 29 நாள் தான் அது கணக்கு, 30வது நாள் வந்துச்சுன்னா அதை மெல்லவே முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, 29 நாள்லாம் அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக வளர்த்துறாங்க, அது மார்க்கெட்டுக்கு வந்துடுது. ஸோ எந்த உயிரினம் வேகமாக வளருதோ அதை மற்றவங்க சாப்பிட்றாங்க, நம்மளும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதே சமயத்தில் நம்ம கடைசியாக பார்த்த கதையில் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம சுமாராக சம்பாதிச்சோம்னா நம்ம நல்லா இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. எப்பா இப்போ கிடைக்கிறதாவது எனக்கு ரெகுலராக கிடைச்சா போதும், அதனால் சுமாராக நீ வந்து நீ நல்லா இரு முதல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய பாடங்கள் இருக்குது, அதனால் அதை கற்றுக்குங்க. அவசரப்படாதீங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், ஒவ்வொரு கணத்தையும் நம்ம ஹாப்பியாக நம்ம நடத்தணும். பார்த்திங்கன்னா இந்த உடல் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 50-60 பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கலாம். ஒரு ஆடாக பிறக்கலாம், பன்னியாக பிறக்கலாம், மாடாக பிறக்கலாம், இது எல்லாத்தையும் பிறந்துட்டு மறுபடியும் இந்த உடல் கிடைக்கிறதுக்கு உண்டான, மனித உடல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுக்கு இருக்குது. அப்போது இப்போவே நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதை அச்சீவ் பண்ணணும்னா, நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதோ பொருள் சம்பாதிக்கிறதோ இல்லை பெயர் சம்பாதிக்கிறதோ இல்லை, இறைத்தன்மையை அடைவது. ஸோ அதை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய குறிக்கோள். அதுக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் ரசித்து ருசித்து பண்ணால் போதும், நம்ம அது
கண்டிப்பாக அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, அதை நோக்கி வேகமாக நம்ம போவோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.